வெல்கம் டு ட்ரைனிங் மாஸ்டர் சேனல் போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் ரிசல்ட்டை வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க கம்பல்சரி இந்த டிசம்பர் மந்த் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் பண்ணக்கூடாத விஷயங்கள் எல்லாமே நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸோ டேரக்ட் இன்டர்வியூவில் என்ன நடக்கும் அதே போல் உங்களுடைய டாக்குமெண்ட் எது எதுலாம் கரெக்டாக இருக்குது இது இருக்குது கரெக்டாக வைக்கலன்னா கூட இப்போ எப்படி பண்ணலாம் ஸோ அதே போல் டூ ஹண்ட்ரட் மார்க்குக்கு ஜாப் கிடைக்குமா அப்படின்ட்டு நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க பட் இங்கே வந்து கிடைக்குன்ற கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்லியிருக்கேன் அதே போல் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் நைன்ட்டி நைன்குள்ளே மெரிட் லிஸ்ட்லாம் வருவீங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களே ஸோ நீங்கள் நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க ஸோ அந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கான வீடியோவை நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்துங்க ஸோ டூ ஹண்ட்ரட் அதே போல் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா அந்த நோட்டிஃபிகேஷனை தெளிவாக படிங்க தெளிவாக படித்தால் மட்டுமே நம்மளால் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் நிறைய இடத்துல கேட்டு 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 டவுட்ஸாக கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ இது மேஜராக யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ ஹண்ட்ரட் மார்க்லேருந்து இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னாக்கா ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் மார்க் எடுத்தால் எல்லாருக்குமே மெரிட்டில் கொடுத்தா நமக்குலாம் வேலையே கிடைக்காதா அப்படின்ற கொஸ்டின் மார்க்கில் நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பீங்க என்கிட்ட ஃபேஸ்புக்கில் கூட ஒருத்தர் கேட்டுருந்தார் இரநூறு மார்க்குக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு ஸோ அதே போல் நம்ம நிறைய வந்து யூடியூப்பில் வந்து எந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடோ இல்லை ஜாப் ரிலேட்டடோ எந்த ஒரு போஸ்ட் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம் ஏன்னா தேவையில்லாமல் சும்மா நிறைய வந்து போட்டுட்டு உங்களை கன்ஃபியூஷன் பண்ணிவிட்டு ஸோ அதெல்லாம் எதுவுமே வேணாம் சிம்பிளாக ஒரு ப்ரொசீஜர் தெரிஞ்சுங்க எப்படி வந்து எடுப்பாங்க அப்படின்றத ப்ரொசீஜர் தெரிஞ்சுங்க அது எல்லா ஜாபுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஷூட் ஆகும் செட் ஆகும் இந்த வீடியோ பார்த்தாலே போதும் நீங்கள் எந்த ஒரு ஜாபுக்கும் தெளிவாக நீங்கள் அப்ளை பண்ணுது ஸோ நோட்டிஃபிகேஷனில் பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஹையஸ்ட் மார்க் இருக்கிறவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன் ஸோ ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா இதில் எதனா ஒன்று ஆச்சு அப்படின்னாக்கா ஸோ டூ ஹண்ட்ரட்லேருந்து அந்த மார்க் லிஸ்ட் அடுத்த அடுத்த லிஸ்ட்டில் நாங்கள் போகுவோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் அப்ளை பண்ணும்போது அட்டம் ஒன் அட்டம் டூ கேட்டிருப்பாங்க ஸோ அட்டம் அப்போ மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறவனுக்கும் கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்லேயே பாஸ் ஆகிருப்பாங்க ஸோ அடுத்த பர்சன் ரெண்டு சப்ஜெக்ட்லாம் வச்சுட்டு செகண்ட் டைம்லாம் அட்டன்ட் பண்ணிடலாம் நீங்கள் எக்ஸாம் எழுதிருப்பீங்களா டென்த்தில் ஸோ அது அதே போல் இங்கே கேட்டுருக்கிற குவாலிஃபிகேஷன் என்னென்னா டென்த்து மட்டும்தான் அவங்க ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க ஸோ டிகிரி பர்சனில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய கொஸ்டின் மார்க் இருக்கும் அங்கே நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் செய்வாங்க அதனால் அவங்க வந்து ஃபில்ட்ரு ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த டூ இருந்து இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ஸோ இதை நான் பார்த்துருக்கேன் அதுவும் இல்லாமல் ப்ரூஃப் நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ பாருங்கள் அதே போல் வீடியோ கொடுத்தா நச்சுன்னு கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் போடாமல் இருந்தால் ஸோ தேவையில்லாத விஷயத்துலாம் என்னால் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டுலாம் இருக்க முடியாது யூஸ்க்காகலாம் என்னால் போட்டுகிட்டு இருக்க முடியாது ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து வந்து டெய்லி கேட்டுகிட்டு இருந்ததுனால நான் இதை வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துலாம் ஸோ இந்த ஃபஸ்ட் லிஸ்ட்டு செகண்ட் லிஸ்ட்டு இதை கூட நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க ஸோ அதை போட்டு கன்ஃபியூஸும் ஆகியிருக்காதுங்க விட்டுடுங்க அது எல்லாமே மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து அதை வந்து டார்கெட் பண்ண போகிறது நம்ம வந்து அது அதுக்குள்ளே போகவே இல்லை அதே போல் இந்த ஃபோர் ஹன் ஃபோர் நைன்ட்டி நைனில் இருக்கிற மார்க்காக இருந்தாலும் சரி த்ரீ ஹண்ட்ரட் மார்க் எடுத்தவங்களும் சரி என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா ஸோ இந்த நெகட்டிவ் விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களால் போகவே முடியாது ஸோ கம்பல்சரி நீங்கள் இந்த விஷயத்த எல்லாமே பண்ணுவீங்க எந்த இடத்துல நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ இன்டர்வியூவில் ஒரு இடத்துல கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து தப்பு பண்ணுவீங்க ஸோ அந்த இடத்த வந்து இந்த டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரடுக்குள்ளே இருக்கிற பர்சனுக்கு வந்து நிறையவே வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ஸோ லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டை எப்படி எடுத்துருப்பாங்க செகண்ட் லிஸ்ட்டை எப்படி எடுத்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ பர்சன்டேஜாக போடாதீங்கன்னா இந்த ஆப்ஷனுக்கு வந்துடுங்க ஸோ த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து நல்லா கேட்டுங்க த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஸோ ஃபோர் ஹண்ட்ரடுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் லிஸ்ட்டில் வந்துடுவாங்க இந்த த்ரீ எயிட்டியிலருந்து ஃபோர் நைன்ட்டி நைன் வரைக்கும் வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் வந்துருவாங்க ஸோ இந்த ரெண்டு லிஸ்ட்டுமே ஃபில்டர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அது எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அட்டன் பண்ணாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த இந்த ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்தவங்கலாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நிறைய பேர் டிஸ்டாக் பண்ணியிருப்பாங்க போஸ்ட் ஆஃபீஸ் ஜாபுக்கு போறியா அங்கே போய் என்ன நீ ஒர்க் பண்ண போகிற அப்படின்னு கேட்டிருப்பாங்க அது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருந்திருக்கலாம் அவனுக்கு அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீ ஹையஸ்ட் மார்க் எடுத்துருக்க டிகிரி முடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி ஸோ டிஸ்டாக் ஆகி டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க யாருன்னா ஸோ அது கொலாப்ஸ் ஆகிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸோ டோட்டலாக அதை பற்றி மறுபடியும் ரிமெம்பர் பண்ணி அதில் போய் உட்காரணுன்னு கூட அவங்களுக்கு ஞாபகமே வராது வேண்டாம் அப்படின்னுட்டு விட்டுடுவாங்க ஸோ அதே போல் கொஞ்சம் லாங் டியூரேஷன் எடுத்துன்னு ஒரு சில பேர் இதனுடைய கான்ஃபிடென்ட்டே போய் இந்த இடத்துக்கு வர மாட்டாங்க ஸோ அந்த இடத்துக்கு எல்லாமே செகண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள கால்ஃபர் பண்ணுவாங்க ஸோ அந்த லிஸ்ட்லையும் உள்ள போறாங்க அப்படின்னாக்கா ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சில தப்புகள் பண்ணுவாங்க கண்டிப்பா அது எங்க அப்படின்னாக்கா இன்டர்வியூல இன்டர்வியூவில ஃபெயில் ஆவாங்க ஸோ அந்த ஃபெயில் ஆயிட்டா அடுத்தது சரி ஃபெயில் ஆனவங்க அந்த பக்கம் போயிடும் ஸோ அடுத்த லிஸ்ட்ல இருக்குல்ல அவங்கள வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க உடனே பண்ண மாட்டாங்க கொஞ்சம் லேட் ஆகும் பட் வந்து இருக்கிற பர்சனை வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லா ஆப்ஷனும் வந்து பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் இந்த இன்டர்வியூவில் ஃபெயில் ஆயிட்டீங்க இல்லை பாஸே ஆயிட்டாங்க அப்படின்னாக்கா ஸோ டேரெக்டாக வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா ஸோ இதுக்கப்புறம் தான் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறது ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கா இல்லையான்றது அப்ளிகேஷன்ஸை பார்ப்பாங்க வெரிஃபிகேஷன் வந்து இன்டர்வியூக்கு அப்புறமா தான் உங்களுக்கு நடக்கும் ஸோ வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏதோ ஒன்று மிஸ் இருக்கும் மிஸ் மேட்ச்சாக இருக்கலாம் இல்லை நேம் மிஸ்டேக்காக இருக்கலாம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணாமல் மாட்டாங்க ஸோ டென்த்து டுவெல்த்து இதெல்லாம் வெரிஃபிகேஷன் கம்பல்சரி நடக்கும் நடக்காமலாம் போயிடாது ஸோ இன்டர்வியூ டைமுக்கோ வெரிஃபிகேஷன் டைம்க்கும் கொஞ்சம் டியூரேஷன் இருக்கும் ஸோ இந்த டைம் இந்த வெரிஃபிகேஷனில் டென்த்தோ இல்லை டுவெல்த்தோ ஸோ அதில் எதனா ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் மார்க்குக்குள்ளே இருக்கிற பர்சன்ஸ்லாம் உள்ளே வருவாங்க ஸோ இந்த ஃபோர் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் நைன்ட்டி நைன்லாம் இருக்குல்ல பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது மெரிட் லிஸ்ட்டில் நான் கிடச்சிடும் அப்படின்ட்டு ஸோ அவங்க இந்த தப்பு பண்ணுவாங்க அதே போல் இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் நல்லா கேட்டுங்க ஒரு இன்டர்வியூவர் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு பர்சன் வந்து ஃபைவ் மெம்பர்ஸ்லேருந்து டென் மெம்பர்ஸ் வரைக்கும் ஹேண்டில் பண்ணலாம் ஸோ அந்த இன்டர்வியூ டைமில் வந்து ஸோ நீங்கள் வந்து எந்த ஆப்ஷனும் பேச முடியாது ஆர்கியூமெண்ட் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது சரி இது சார் அது அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து ப்ரெசெண்ட்டாக நம்ம கரெக்டாக அடிக்கணும் அடித்தால் மட்டுமே நமக்கு வந்து அந்த வாய்ப்புகள் இருக்குது இல்லை அப்படின்னாக்கா அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸை வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடுறதுக்கும் இல்லை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் சரி மேஜராக ஒரு கொஸ்டினுக்கு வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் நைன்ட்டி நைன் வரைக்கும் ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து வேற மாதிரி தான் ஆன்சர் பண்ணுவீங்க அதை ஆன்சர் பண்ணால் அந்த வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது ஸோ அதை மைண்ட் செட்டில் தெரிஞ்சுங்க அதே போல் நெக்ஸ்ட்டு வேலிட் எக்ஸ்பயரி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் என்னென்னா இந்த ஏஜ் ஏஜ் வந்து ஓவர் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்களா போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இவங்களாம் இந்த ஓபிசி ஃபோர் ஹண்ட்ரட் கூட மார்க் வச்சுட்டு இருப்பாங்க அந்த காலத்துலேயே கூட ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் நைன்ட்டி நைன் பட் என்னென்னா அவங்க வந்து அந்த அப்ளை பண்ணக்கூடிய ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வேலிட் வந்து எக்ஸ்பயர்லா ஆயிருக்கும் இந்த மாதிரி ஆயிருச்சுன்னா அவங்கள்தும் வந்து மிஸ் ஆயிடும் அவங்கள்தும் வந்து ஸோ ரிஜெக்ட் ஆயிடும் ஸோ அடுத்த விஷயத்தை என்ன பார்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் மிஸ் மேட்ச் அப்படின்னு ஸோ இந்த போ த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து இந்த ஃபோர் நைன்டி நைன் வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கான்செப்ட்ல என்னன்னா ஸோ ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து எனக்கு வந்து டென்த்தோ இல்ல டுவல்த்தோ தான் நான் கேட்டிருக்கேன் காலேஜ்ல வந்து நான் கம்ப்யூட்டர் சர்டிபிகேட் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க மிஸ் மேட்சதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா ஸோ போஸ்டலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவையான சிலபஸ் சப்ஜெக்ட் அது உள்ளே இருக்கணும் ஸோ இன்டர்நெட் கம்பல்சரி இருக்கணும் எம்எஸ் ஆஃபீஸ் இருக்கணும் அண்ட் தென் இ கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவங்க கவர்மெண்ட் போர்ட்டலை யூஸ் பண்ண தெரிஞ்சுருக்கணும் ஸோ இது ரிலேட்டடாக இல்லை அப்படின்னாக்கா ஸோ அந்த பர்சனர் எல்லாருமே வந்து கரெக்டாக அந்த டைமில் இன்டர்வியூ டைமில் வெளியே போயிடுவாங்க ஸோ அது ரிலேட்டடாக இல்லை அப்படின்னாக்கா ஸோ இவங்களும் எல்லாமே ரிஜெக்ட் ஆகிடும் நெக்ஸ்ட் இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே எல்லாம் பண்ண மாட்டாங்க வெரிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு வந்து அனுப்புவாங்க இப்போ டென்த்து பிடிச்சிருக்கீங்கன்னா டென்த்து ஸ்கூலில் வந்து வெரிஃபிகேட் பண்ணுவாங்க ஒரு சில டவுட் இருந்தால் அங்கேயே வெரிஃபிகேஷன் பண்ணிப்பாங்க ஸ்கூல் அப்படின்லாம் காலேஜ் காலேஜாக இருந்தால் காலேஜில் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டராக இருந்தால் கம்ப்யூட்டர் ஸோ இந்த மாதிரி இடத்துலருந்து வெரிஃபிகேஷன் லெட்ரு வந்து ரிப்ளே ஆகும் ரிப்ளை ஆகாமல் போச்சு அப்படின்னாக்கா ஸோ டோட்டலாக இவங்க போயிடுவாங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ ஹண்ட்ரட்க்கு மேலே இருக்கிறவங்களா அடுத்த ஜாபுக்கு போயிருக்கலாம் இல்லை வேறு எதனா போயிருப்பாங்க அப்போது இவங்களை வந்து கால் பார் பண்ணுறதுக்கு வந்து யோசிப்பாங்க ஸோ இந்த டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் குள்ளே இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணி அவங்கள தான் வந்து அந்த டைமில் வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க அது சர்ப்ரைஸாக தான் நடக்கும் அதை வந்து லிஸ்ட்டை வந்து ரில ரிலீஸ் பண்ணிட்டுலாம் உக்காந்துட்டு இருப்பேன் சர்ப்ரைஸாக வந்து எஸ்எம்எஸோ இல்லை டேரெக்டாக கால் ஃபார் லெட்டரோ உங்களுக்கு வந்து நடக்கும் கம்ப்யூட்டர் சென்டர்லாம் நிறைய பேர் அடி வாங்குவீங்க ஸோ இதை நல்லா நினச்சிங்க இன்டர்வியூ டைமில் போயிட்டு ஒரு தேர்ட்டி டேஸ் டியூரேஷன் கொண்ட சர்டிஃபிகேட்டை நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியாது ஸோ அவங்க எதுக்கு எதுக்காக வந்து உக்காந்து மனக்கட்டி உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டு கம்பல்சரி வந்து சிக்ஸ்டி டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுற விஷயத்தில் கொஞ்சம் தெளிவாக பதில் சொல்லுங்கள் அதே போல் என்னுடைய ஸ்டூடண்ட் என்னுடைய கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட் வந்து ஸோ ஒரு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் நைன்ட்டி நைன் டுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமாக வந்து நான் வந்து கண்டெக்ட் பண்ணுறேன் ஸோ அந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் நீங்கள் என்ன மிஸ்டேக் அதாவது வந்து இம்பார்ட்டண்டாக எனக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் வேணும் வேலை வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த ட்ரைனிங் செக்ஷனில் அட்டன் பண்ணுங்கள் இது கூகுள் மீட்டில் நடக்கும் ஸோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ அந்த டைமில் வந்து நான் எந்த டைம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த டைமில் நீங்கள் அட்டன்ட் பண்ணுங்கள் ஸோ மற்ற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்க பார்த்துங்க இந்த டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் உள்ளே இருக்கிறவங்களா இப்போ நமக்கு இந்த ப்ரெசென்ட்டில் நடக்கலாலும் இந்த வருஷத்துக்குள்ளே இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடந்து ஸோ நம்ம அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு போவோம் அந்த டைமில் வந்து சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்ட்டு வெரிஃபிகேஷன் பண்ணும் போதோ இல்லை ஓபிசி சர்டிவிகேட் இல்லையோன்னுட்டு அந்த டைமில் அலைஞ்சிட்டு இருக்காதிங்க ஃபஸ்ட் டே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுடுங்க ஸோ இதுக்கு ப்ரூஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டிஸ்பிளேல ஒன்று கொடுத்துருப்பேன் ஸோ லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் ஆக்சுவலாக இது ஃபைவ் இயர்ஸாக நான் பார்த்துட்டு இருக்கேன் லாஸ்ட் இயர் ப்ரூஃப் நான் உங்களுக்கு லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அப்ளிகேஷன் லாஸ்ட் டேஸு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் தேர்ட்டி ஒனில் முடிஞ்சது ஸோ பிப்ரவரியில் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அடுத்த போர்ஷனே அடுத்த மந்த்தை வந்து தேர்ட் மந்த்தே வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த தேர்ட் மந்த்து ஃபோர்த்து அதாவது அந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டு செகண்ட் லிஸ்ட்லாம் ஃபில்டர் ஆகிட்டா அடுத்தது வந்து ஃபார் பண்ண உடைய பர்சனுடைய வெரிஃபிகேஷன் லெட்ரு இது அதாவது எந்த மந்த்துருக்கோ அதில் இருக்கும் ஸோ எயித் மந்த்த் அதாவது வந்து ஸோ வெரிஃபிகேஷனுக்கே வந்து அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அதை தெரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு அதே போல் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் அப்படின்னும் போது அந்த கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டை வாங்கியிருப்பீங்கள் அது வேலிடாக இல்லை இல்லை அந்த இடத்துல வந்து வெரிஃபிகேஷனே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர்லாம் இருக்கும் ஸோ வெரிஃபிகேஷன் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டுக்கு இப்படி தான் வரும் உங்கள் சென்ட்ரில் இருந்து ரிப்ளே பண்ணணும் சப்போஸ் அந்த இடத்துல கம்ப்யூட்டர் சென்டரே இல்லை அப்படின்னாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது அதே போல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஓ இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இந்த மாதிரிலாம் இருந்த ஒரு சர்டிஃபிகேட் ஆக இருந்தால் வேலிட் ஆகாது ஸோ இதெல்லாம் மைண்ட் செட்டில் வச்சுக்குங்க ஸோ ஒரு சில பேருக்கு வந்து இன்னும் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் இல்லாமல் இருப்பீங்க அப்படி தேவை அப்படின்னாக்கா ஸோ அப்ளை பண்ணுங்கள் ஸோ டிஸ்ப்ளேயில் வந்து நான் கொடுத்துருக்க ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கா ரெண்டு இடத்துலேயும் நீ உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டேஸ் கொண்ட டியூரேஷன் கொண்ட பிசிசி கோர்சஸ் எடுக்கிறாரு கீழே இன்னொரு நம்பர் இருக்கில்ல இந்த எயிட் டூ நைன் செவன் சிக்ஸ் ஜீரோ அந்த நம்பரில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா த்ரீ மந்த்து பிசிசி சர்டிஃபிகேட் வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணி அண்ட் தென் சர்டிஃபிகேட்டும் இஷ்யூ பண்ணுறாங்க ஷார்ட் அண்ட் ஃப்ரீட்ல வந்து பண்ண முடியும் பிசிசியை பொறுத்த வரைக்கும் ஸோ அதுக்கு ரெண்டு பேருக்கான அப்ளிகேஷன் லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ எந்த இடத்துலன்றத நீ சூஸ் பண்ணீங்க எனக்கு பிசிசி வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு மட்டும் வேலிட் ஆகணும் அப்படின்னாக்கா ஸோ மேலே அந்த சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஒன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ ஃபைக்கு அப்ளை பண்ணுங்கள் ஸோ இல்லை எனக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணோம் அந்த பிசிசி சர்டிஃபிகேட் அப்படின்னாக்கா இந்த எயிட் டூ நைன் செவன் ஜீரோ சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணி அவங்ககிட்ட டீடெயில் கேட்டுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாதீங்க எந்த ஒரு சான்ஸையும் மிஸ் பண்ணாதீங்க ஸோ எல்லாத்துமே ரெடி பண்ணி வச்சுங்க கம்பல்சரி இது நடந்தது சப்ஸ்கிரைபர்ஸ் அன்ஸ்க்ரை அன்சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் நைன்ட்டி நைன்குள்ளே இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த என்னுடைய ட்ரைனிங் செக்ஷனில் நீங்கள் வந்து அட்டெண்ட் பண்ண முடியும் பட் என்னென்னா இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துங்க ஸோ நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க ஸோ வெரிஃபிகேஷன்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் என்னுடைய சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக இருக்கும் ஸோ எக்ஸ்பயர் ஆகாத சர்டிவிகேட் வச்சுட்டு இருக்கேன் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருக்கேன் ஸோ கம்ப்யூட்டர் சென்டர் இருக்குது இந்த மாதிரிலாம் இருந்தால் மட்டுமே என்னுடைய ட்ரைனிங் கிளாஸில் அட்டன்ட் பண்ணுங்கள் ஏன் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஸோ நிறைய மெம்பர்ஸ் வந்து ட்ரைனிங் செக்ஷனில் உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னாக்கா கூகுள் மீட்டை பொறுத்த வரைக்கும் அதிக பேர் உள்ளே வந்துட்டீங்கன்னா பஃபர் ஆகும் ஸோ நான் சொல்கிறது தெளிவாக யாருக்குமே புரியாது ஸோ அதனால் தெளிவாக இருக்கிறவங்க மட்டும் அட்டன் பண்ணுங்கள் அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு எப்படின்றத அந்த கொஸ்டின் என்னவாக இருக்கும் நம்ம எப்படி பதில் சொல்லணுன்றதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தேங்க்யூ அண்ட் தென் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் அந்த தென் டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் வச்சுட்டு இருக்கோம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க இது வரைக்கும் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க அப்ளை பண்ணுங்க ஸோ நான் எப்படின்றதும் உங்களுக்கு அதுக்கான கைடன்ஸ் வந்து நான் கொடுத்துட்டே இருக்கேன் ஸோ மறந்துடாதீங்க தேங்க்யூ